அன்பர்களே, இன்றைய நிகழ்வு பஞ்சேந்திரிய தியானம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தவங்களிலே முதல் தவம். ஐந்து புலன்களையும் கட்டுப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை உண்மையான ஆத்மீக வாழ்க்கைக்கு மாற்றக்கூடிய தியானம் நாம் ஆகஸ்ட் மாதத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் மீதமுள்ள ஆறு தியானங்களையும் நாம் செய்து பழக வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். எனவே இன்று நம்முடைய பேராசிரியர் தியான மங்கை மங்கையர்கரசி அம்மா அவர்கள் பஞ்சேந்திரிய தியானத்திற்கான விளக்கத்தை ஒரு அரை மணி நேரம் கொடுத்து அதை தொடர்ந்து அந்த தெய்வீகமான தியானத்தை இன்று முழுமையாக நடத்த இருக்கின்றார்கள். தியான விளக்கம் முடிந்து ஒரு இரண்டு நிமிடம் இடைவேளை கொடுக்கப்படும். நீங்கள் உங்களுடைய உடல் தேவைகளை நிறைவு செய்து தியானத்திற்கு அமர்ந்து ஒரு 50 நிமிடம் அந்த தியானம் ஆழ்நிலையில் நடைபெறும். நன்கு அவர்களுடைய விளக்கத்தை உள்வாங்கி அந்த தவத்திற்கு உட்சென்று ஆழமாக தியானத்தை மேற்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பேராசிரியர் மங்கையர்கரசி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். ஒரே ஒரு குறிப்பு மட்டும், இதில் சில அன்பர்கள் பஞ்சேந்திரிய தியானத்தை முறையாக நம்முடைய அறிவை திருக்கோவிலில் எடுக்காத அன்பர்கள் கூட இருக்கலாம். அதாவது அடிப்படை பயிற்சி முடித்து அகத்தாய்வு இன்னும் தொடராத அன்பர்கள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அம்மா சொல்ற விளக்கங்களை கேட்டுக்கொண்டு தியானம் செய்யும் பொழுது சிறிய தவமே செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு நேரடியாக மன்றங்கள்ல அந்த விளக்கம் பெற்று கொடுத்தா தான் அது வந்து சரியான முறையான வழி. இருந்த போது நீங்க விளக்கம் கேட்டுக்கொண்டு அந்த பஞ்சேந்திரிய தியானம் அதாவது அகத்தாய்வு பயிற்சி எடுக்காத அன்பர்கள் நீங்க இந்த பேட்ச் முடிகிற வரைக்கும் துரியம் மட்டுமே பண்ணுங்க. மன்றங்கள்ல போயே நீங்க பஞ்சேந்திரியம் பஞ்சபோதனம் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்லைன்ல அதெல்லாம் செஞ்சோம்னா சிறப்பாக வரும் என்று கூறி இப்பொழுது அம்மா அவர்களை இந்த தெய்வீக தவ விளக்கத்தையும் தவத்தையும் நிகழ்த்தி கொடுக்குமாறு நம் அனைவரது சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவியே துணை, ஆசான் அருள் தந்தை அவர்கள் சூக்குமமாக நம்மோடு நிறைந்து நின்று நம் அனைவரையும் வழி நடத்துவார்களாக. இந்த இனிமையான மதிய வேளையிலே நமது பெற்றோர்களை வணங்கியும் வாழ்த்தியும் ஆசான் அருள் தந்தை அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் இந்த தவத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பஞ்சேந்திரிய தவம் அதனுடைய விளக்கத்தை சில மணி துளிகள் சிந்திப்போம். வாழ்க வளமுடன். பஞ்சேந்திரியங்கள் அப்படிங்கிறது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், தொடு உணர்வு, இந்த ஐந்தும் பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு வழங்கப்படுது. இப்ப இந்த பஞ்சேந்திரியங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, அதாவது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் இந்த புலன்கள் வழியா வெளியேறுது. வெளியேறி
எந்த பொருளையோ நபரையோ தொடர்பு கொள்ளும் போது அது பஞ்ச தன்மாத்திரையா மாற்றம் பெறுது. பஞ்ச தன்மாத்திரை அப்படிங்கிறது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமா மாற்றம் பெறுது. மாற்றம் பெற்றதோட மட்டுமல்லாம மீண்டும் அது என்ன பண்ணுது, நம்முடைய உடலுக்குள்ள திரும்பி வந்துருது. மோதி பிரதிபலித்து சிதறி ஊடுருவி ஊடாடிக்கொண்டே இருக்குது இல்லையா அலைத்தத்துவம், அதுல மோதி மீண்டும் நம்ம உடலுக்குள்ளேயே வந்துருது. இப்போ ஒரு பொருளை கண்ணு மூலமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருளினுடைய அளவு, உயரம், நிறம் எல்லாத்தையும் சுருக்கி கண்ணுக்கு கொண்டு வந்து மறுபடி அது மூளை செல்லுக்கு போய் மறுபடி உயிர் மையத்துக்கு போய் காந்த களத்துக்கு போய் கருமையத்துக்கு போய் இறுக்கி சுருக்கி இருப்பா வச்சுக்குது. இப்ப அந்த பொருளை பார்த்ததே இந்த மனம் என்ன நினைக்குது, இந்த பொருள் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்குது. அப்ப அந்த பொருள் வேணும் அப்படின்னு சொன்னா பொருள் ஈட்டி ஆகணும். அப்ப அந்த பொருள் ஈட்டுறதுக்கு மறுபடி எல்லா புலனும் சேர்ந்து மனமும் சேர்ந்து அந்த பொருள் ஈட்ட ஆரம்பிக்குது. பொருள் ஈட்டியாச்சு, அந்த பொருளும் வந்தாச்சு, அதுக்கப்புறம் இந்த மனம் அமைதியா இருக்குதா அப்படின்னு சொன்னா அந்த பொருள் நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் அங்க உழைப்பு, அதிக உழைப்பு. பொருள் வந்தாச்சு ஆனா நாம வாங்கி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பக்கத்து வீட்டுக்கு அதே பொருள் வருது, ஆனா அது கொஞ்சம் கலர் வித்தியாசம், கொஞ்சம் சைஸ்ல பெருசு அப்படிங்கும் போது இங்க மனசு என்ன பண்ணுது, அடாடா ரெண்டு நாள் கழிச்சு வாங்கிருக்கலாமே, அப்போ வருத்தப்படுது. இப்படி வருத்தப்படும் போது உள்ள என்ன நடக்குதுன்னா காந்த களத்துல பதிவு, ஒரு வருத்த அலை பதிவு உண்டாகுது. நமக்கும் வருத்தம், பிறருக்கும் வருத்தம். அப்படி இந்த ஒவ்வொரு பொருளிலிருந்தும் வெளியில போகக்கூடிய, ஒவ்வொரு புலன்கள்ல இருந்தும் வழியா வெளியில போறக்கூடிய அந்த காந்தமானது வெளியில போய் ஒரு பொருளோடவோ நபரோடவோ தொடர்பு கொள்ளும் போது அந்த அதுக்கு குறிப்பிட்ட அளவுதான் ஜீவகாந்தம் இருக்குது. ஆனா அந்த ஜீவகாந்தமே ஜாஸ்தி செல்லவாச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல இன்பம் தூக்கிறது போய் துன்பம் வந்துருது. அதத்தான் இங்க அளவு முறை, அளவோட முறையோட. அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு மிஞ்சினா அது விஷம்தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இந்த அளவு முறை மீறாம இருக்கிறதுக்கு இந்த பஞ்சேந்திரிய தவம் மிக மிக நமக்கு முக்கியம். ஆக்னா சக்கரத்துல என்னைக்கு தவம் கொடுத்தாங்களோ அன்னைக்கே இந்த புலன் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வரணும். அது ஆக்னா சக்கரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, இந்த புலன்களை தன்மயப்படுத்துறது. இப்போ புலன்கள் ஆக்னா சக்கரத்துல தன்மயப்பட்டாலும் இந்த புலன்கள் என்ன பண்ணதுன்னா கொஞ்சம் சொன்னபடி கேக்குறது இல்லை, அது போய் போய் பழக்கமாயிருக்குது, போயிருது. அதாவது ஒரு பள்ளியில ஆசிரியர், நல்லாசிரியர் விருது பெற்றவங்க எச்சமா இருக்கிறாங்க, அவங்க பள்ளிக்கூடம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மிக அற்புதமான நிகழ்வுல அந்த பள்ளி ஆசிரியர்கள் அந்த தலைமை ஆசிரியர் சொல்றதை கேட்டு அப்படியே பக்குவத்துக்கு வந்து அந்த பள்ளியே நிர்வாகமே ஒரு அதி சிறப்பாகத்தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆசிரியர் வந்து தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்றிருக்கிற ஆசிரியர் வந்து மிக சிறப்பா இருக்கிறாரு. அதனால அந்த கீழே இருக்கிற ஆசிரியர்களை கொஞ்சம் பக்குவப்படுத்திட்டார். ஒரு ரெண்டு மூணு வருஷமா கொஞ்சம் சொன்னபடி கேட்க வச்சு ஒரு ட்ரைனிங் கொடுத்து பக்குவப்படுத்தி வச்சுட்டார். அதனால அந்த பள்ளி நல்ல பள்ளியா இருக்குது. இப்போ ஒரு பள்ளியில ஆசிரியரும் சரியில்லை, அங்க தலைமை ஆசிரியரும் சரியில்லை, அப்ப பள்ளி எப்படி இருக்கும்? அப்போ இப்ப தலைமை ஆசிரியர் என்ன பண்றாங்க, நல்ல தலைமை ஆசிரியர்கிட்ட கீழே போய் வேலைக்கு போட்டுறாங்க. அப்ப அங்க அவரு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கிறார். அந்த தலைமை ஆசிரியர் என்ன சொல்றாரோ அதையெல்லாம் கேட்டு தான் பழக்கப்படுத்திக்கிறார். இப்ப இவரு ஒரு நல்ல தலைமை ஆசிரியரா மாறிடுறார். இப்ப இவரை கொண்டு வந்து ஒரு ஸ்கூல்ல போடுறாங்க. ஆனாலும் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் இன்னமும் அந்த ட்ரைனிங் இல்லாததுனால அவங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை.
அதனால என்ன பண்ணாங்க, இந்த பெரிய தலைமை ஆசிரியர்கிட்டயே கொண்டு வந்து அந்த ஆசிரியர்களையும் விட்டாங்க. அவரும் ஒரு 6 மாசம் இந்த ஆசிரியர்கிட்டயே, தலைமை ஆசிரியர்கிட்டயே ட்ரைனிங் எடுத்துட்டாங்க. இப்ப ஆசிரியரும் பக்குவமானவங்க, தலைமை ஆசிரியரும் பக்குவமானவங்க. தலைமை ஆசிரியர் வழி நடத்த இவங்க வழி நடக்க அந்த ஸ்கூலும் ஒரு சிறப்பான ஒரு பள்ளியாக காலத்தால மாறும். அதே மாதிரிதான் இங்க நமக்கு ஆக்னிக்கு ஒரு விளக்கமும் இல்லை. நாம பாட்டுக்கு நாம இருந்தோம், ஆனா குரு நம்மளே கூப்பிட்டு ஆக்னா சக்கரத்துல அந்த உயிரினுடைய அசைவை உணர வச்சு எச்சம நல்லபடியா ஒரு வலு கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த 5 புலன்களையும் தன் வசப்படுத்தி கொண்டு போறது. ஆனாலும் இந்த புலன்கள் வெளியில போய் போய் பழகி இருக்குதே, எச்சம் சொன்னாலுமே ஒன்னும் சொன்னபடி கேட்கறதுக்கு மனசு வர்றதில்லை. அப்போ இந்த புலன்கள் மேல மனம் வச்சு தவம் பண்றோம். அப்ப என்ன ஆயிரும், ஆக்னா சக்கரம் என்ன சொல்லுதோ அதையே இந்த புலன்கள் கேட்கும். எப்படி தலைமை ஆசிரியர் சொல்றத ஆசிரியர்கள் கேட்கிற மாதிரி, நம்ம ஆக்னா சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் சொல்றத புலன் கேட்கும். அப்ப கேட்கும்போது என்னாகும், நம்ம உடல் சிறப்பா செயல்படுறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அதாவது இந்த புலன்கள் வழியா வெளியில போற காந்தத்தை அப்படியே உள்ள திருப்பணும்னு வையுங்க. எப்படி அபரிதமான ஆற்றல் உடலுக்குள்ள. இப்போ நீங்க ஒண்ணு இல்லை தவம் பண்றீங்க, ஒரு 1/2 மணி நேரம் கண்ணை மூடி உக்காந்துருக்கிறீங்க, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். கண்ணு வழியா ஜீவகாந்தம் போகல, ஆனா காது வழியா ஜீவகாந்தம் போகுது, தோல் வழியா போகல, நாக்கு வழியா போகல, மத்த 4 புலன்கள் வழியா ஜீவகாந்தம் போகல. மனமும் கொஞ்சம் முயற்சி செய்யுது, வெளியில போகுது உள்ள வருது முயற்சி, ஆனா கொஞ்சம் முயற்சி செய்யுது. அப்ப அதுலயுமே ஒரு 50% ஜீவகாந்தம் செலவாகல. அப்போ நீங்க தவம் பண்ணி முடிச்சதையும் பாருங்க, உங்க உடல் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. தவத்துல உட்கார்ந்தா கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரிதான் இருக்குது, எண்ணம் வர்ற மாதிரிதான் இருக்குது, இருந்தாலும் உடம்பு கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்கு. அப்போ எதனால அந்த நிகழ்வு வந்தது? உயிர் சுத்திக்கிட்டே இருக்குது, புலன் வழியா ஜீவகாந்தம் செலவாகிக்கிட்டே இருக்குது. ஆனா இங்க செலவு குறையும் போது உடலுக்குள்ள ஆற்றல் ஜாஸ்தி ஆகுது. இது தூங்கும் போது நம்ம இதைய முழுசா நம்ம உணர முடியும். பாருங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 5 புலன்கள் வழியாக ஜீவகாந்தம் செலவாயி 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 சாயங்காலம் ஆகும்போது எல்லாம் ஒரு சோர், மூஞ்சி பார்த்தா ஒரு சோர். ஏதாவது ஒரு வேலை சொன்னா கூட அப்புறமா செய்யலாம். இந்த அறிவு எதையாவது மனப்பாடம் பண்ண சொன்னா முடியாது முடியாது அப்படிங்கும். இப்படி எதெடுத்தாலும் ஒரு சோர்வுக்குள்ள வந்துடும். அப்போ அது இயல்பா என்ன பண்ணிரும், நீங்க எவ்வளவுதான் காபிய குடிச்சு அப்படி குடிச்சு இப்படி குடிச்சு இருந்தீங்கன்னா கூட அது டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரும். இனிமேல் ஜீவகாந்தம் இந்த 5 புலன் வழியா வெளியில போறதுக்கு இல்லை அப்படிங்கும்போது அது டிஸ்கனெக்ட் பண்ணும். அப்பதான் நமக்கு தூக்கம் வந்துடும். நல்லா ஆழ்ந்து தூங்கும் போது இந்த 5 புலன்கள் வழியா ஜீவகாந்தம் வெளியில போறது இல்லை, ஆனா உயிர் சுத்திக்கிட்டே இருக்குது. அப்ப ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகி இந்த 5 புலன்களும் சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணுமோ அந்த செலவுக்கு கொடுக்கற அளவுக்கு அங்க கெப்பாசிட்டி உற்பத்தி பண்ணி வச்சுட்டு அப்புறம் விழிப்பு நிலைக்கு வருது. அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் நாம மீண்டும் செலவு பண்றோம். இப்ப இந்த செலவை குறைக்கணும். எப்படி குறைக்கிறது? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சமுதாயத்துல நம்ம இருந்துதான் ஆகணும், புலன் தொடர்போடுதான் இருந்தாகணும். அப்போ இந்த ஜீவகாந்தம் இந்த புலன் வழியா வெளியில போகாம இருக்கிறதுக்கு புலன்கிட்டயே ஒரு கேட் வால் வச்சிட வேண்டியதுதான். அதுக்குத்தான் இந்த பஞ்சேந்திரிய தவம். நல்லா செய்து பாருங்க, உங்க பஞ்சேந்திரியங்கள் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்படி கண்ட்ரோலுக்கு வந்ததுன்னா, அதாவது இதனுடைய முழுமையான நோக்கம் என்னன்னா, 5 பஞ்சேந்திரியங்களும் வெளியில போகாம, காதும் கேட்காத, கண்ணும் தெரியாத, நாக்கும் சுவைக்காத, தோல் உணர்வும் தெரியாம அப்படி இருந்ததுன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை நம்ம தரிசனம் பண்ணிடலாம். நமக்குள்ள இறைவன் இருக்கிறாருன்னு சொல்றாரு இல்லையா, அதைய தரிசனம் பண்ணிடலாம். அவ்வளவு ஆற்றல் இருக்குது.
ஆனா இப்ப நம்ம செலவு பண்றதுனால உள்ள இருக்கிற ஆற்றலை நம்மளால கவனிக்க முடியறதில்ல, அது சொல்றத நம்ம கேட்க முடியறதில்ல. இப்போ நம்ம அந்த பஞ்சேந்திரியங்கள் மேலேயே தவம் பண்றதுனால ஆக்னா சக்கரமும் சொல்றத பஞ்சேந்திரியம் கேட்கும். அப்போ எச்சம் சொல்றத டீச்சர் கேட்கும் போது உடல் ஒரு ஆற்றல், நல்ல ஆற்றல், அப்புறம் செயல் விளைவு உணர்ந்துரும். இன்னது செய்தா இன்னது விளைவு வரும், அதனால இந்த விளைவு நமக்கு இன்பமா துன்பமா வருமா அப்படிங்கறத சிந்திக்க ஆரம்பிக்கும். சிந்திக்க ஆரம்பிக்கும் போது நல்ல செயல் செய்யறதுக்கு இது வழிவகுக்கும். கண்ணு ஒரு பொருளை பார்த்ததுன்னா போதும், இந்த பொருள் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கும். இயல்பாவே நம்ம வீட்டுக்குள்ள இருப்போம், அங்க வெளியில சத்தம் போடுவாங்க, எதெடுத்தாலும் 20 ரூபா, எதெடுத்தாலும் 20 ரூபா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். ஆனா நமக்கு இங்க வீட்டுக்குள்ள வேலைதான் இருக்கும், இருந்தாலும் என்னதான் விற்கிறான் போய் எட்டி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வெளியில வருவோம். வெளியில வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீடு ஏத்து வீட்டுல எல்லாரும் நிப்பாங்க, அவங்களுக்கு எது தேவை இருக்குதோ அவங்க வாங்க நிக்கிறாங்க, நமக்கு ஒரு தேவையும் இல்லை. ஆனாலும் அவன் சத்தம் போட்டதுனால வெளியில வந்தான், பாருங்க 100 ரூபா தானே, 20 ரூபா தானே, அக்கா இது நல்லா இருக்குது நீங்க எடுங்க, அக்கா இது நல்லா இருக்குது. இப்போ 5 சாமான எடுத்தாச்சு, 100 ரூபாயும் கொடுத்தாச்சு. இங்க உள்ள வந்து பாருங்க, அந்த பிரஷ் அந்த கப்பு எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது, இன்னும் 1 வருஷத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை. இப்ப இதைய மறுபடியும் எங்க கொண்டு வைக்கிறது, மேல கொண்டு வைக்கிறது. இப்படித்தான் இருக்குது நம்மளுடைய நிலைப்பாடு. இப்போ வெளியில இருந்து யார் கூப்பிட்டாலும் சரி, இந்த பொருள் எனக்கு தேவையா தேவையில்லையா, தேவை அப்படின்னு சொன்னா சரி அடுத்த முறை இதே மாதிரி வரும்போது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து போகும். இல்ல இந்த பொருள் தேவை அப்படிங்கிறது மனசுக்குள்ள வரும்போது சரி அந்த ஆள் வரும்போது இந்த பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். ஆனா வெளியில வந்தது அப்படின்னா எந்த பொருள் தேவையோ அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு உள்ள வந்துடும். அந்த அளவுக்கு இந்த பொருள்ல ஒரு கண்ட்ரோல் வரும். அதே மாதிரி இந்த உணவு, உணவு பாருங்க இந்த நாக்கு எவ்வளவு சுவைய அனுபவிக்குது. சொல்றாங்க 6 சுவை, அதுக்கு மேல சுவை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த நாக்க பாருங்க, நம்ம திருப்பூர் எடுத்துக்கோங்க, பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் உள்ள கடைய ஒவ்வொரு கடைக்கிலையும் ஒவ்வொரு டேஸ்ட். நீங்க அந்த டேஸ்ட மட்டும் உணர்ந்து இது நல்லா இருக்குது இந்த கடையில நல்லா இருக்குது அப்படின்னு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாள் சாப்பிட்டு பாருங்க, இந்த பிறவி பத்தாது. அந்த அளவுக்கு வித்தியாசத்தை உணரக்கூடிய அளவுக்கு இந்த நாக்கு இருக்குது பாருங்க, இத்தினோண்டுதான். ஆனா அதனுடைய வேலையை பாருங்க, எவ்வளவு பன்மடங்கான வேலை. அப்போ இது என்ன பண்ணதுன்னு சொன்னா, இது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக உணவை அதிகமா சாப்பிடுது. சாப்பிடும் போது உடலுக்குள்ள நோய் வருது. இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் நோய் வர்றதுக்கு காரணம் உணவு இல்லாம நோய் வந்திருக்குதா, உணவு எச்சா போய் நோய் வந்திருக்குதான்னா எல்லாத்துக்கும் உணவு எச்சா போய் தான் நோய் வந்திருக்கு. எல்லாரும் அதிகமா சாப்பிடுறோம், அதனால நோய் வந்து போச்சு. அப்ப இந்த உணவுல ஒரு கண்ட்ரோல் வரணும். நாக்குல தவம் பண்ணாதான் அந்த விழிப்புணர்வுக்கு வரும், இனி போதுங்கிற நிலைக்கு வரும். அந்த அளவுக்கு உடலை பாதுகாக்கணும்னா பஞ்சேந்திரிய தவம் நாக்கு மேல இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த நாக்கு ஒரு வேலை செய்து, அதாவது இந்த நாக்கு மேலையும் கீழையும் அசையறதுனால காத்த மாத்தி கொடுக்குது. பாருங்க உங்க மொழி எப்படி வருது வெளியில, நாக்கு அசைவதின் மூலமாக அந்த காத்தினுடைய தன்மை எவ்வளவு டெக்னிக்கா வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். இந்த நாக்கு இப்படி அசைஞ்சா ஒரு சத்தம், அப்படி அசைஞ்சா ஒரு சத்தம், பாருங்க இயற்கை எவ்வளவு அற்புதத்தை வச்சிருக்குதுன்னு. ஆனா எப்படி வேணாலும் அசையிறது, யார் வேணாலும் புண்படுத்துறது அப்படின்னு இவ்வளவு காலமா இந்த நாக்கு அசைஞ்சு
அசைஞ்சு மனித இனத்தை எவ்வளவு பேர்த்துக்கு துன்பம் கொடுத்துருக்குதுன்னு பார். நாம் என்ன நினைக்க வந்தோமோ, என்ன நினைச்சோமோ, அதைய சொல்லி அவங்க அதைய புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம காலம் எடுத்துக்கிறோமா பாருங்க. நாம நிதானமா சொல்றோமா பாருங்க. அப்படியே போற வழியிலயே வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு போறது, ஏங்க இன்னைக்கு காப்பித்தூள் தீர்ந்து வச்சு வாங்கிட்டு வாங்க. அவர் காதுல விழுந்துதா விழுகலையா, இல்ல நாம சொன்னோமா சொன்னது புரிஞ்சுதா, ஒண்ணும் இல்லை. அவரு பாட்டுக்கு எதையோ வண்டி தொடச்சிட்டு இருப்பார், நாம் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவோம். மறுபடி வந்துட்டு நான் சொன்ன நீங்க கேக்குறதே இல்லை, நீங்க வாங்கிட்டு வரீங்க. அங்க ஒரு பெரிய ஒரு போராட்டம். இன்னமும் யார் என்ன சொன்னாலும் அந்த சொல்றத காதுல வாங்கி அவங்க என்ன அர்த்தத்துல சொல்றாங்க, இது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சது சரியா அப்படின்னு நிதானமா அங்க சிந்திக்கிறதும் இல்லை. இதனாலதான் நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்துட்டே இருக்குது. அப்போ இந்த நாக்கு மேல தவம் பண்ணா ரெண்டு நன்மைகள் நமக்கு உண்டு. ஒன்னு, உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு. ரெண்டாவது, சுற்றம் நட்பு. இது வந்து மிக சிறப்பா இருக்கிறது. ராம்ராஜ்ல உறவுகள் மேம்பட அப்படின்னு போட்டிருப்பாங்க பாருங்க, படிச்சு பாருங்க. அத்தனை நன்மைகளும் வரணும் அப்படின்னா இந்த நாக்கு நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும், ஆக்னா சக்கரத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அது சொன்ன இது கேட்கணும், பேசாதேன்னா பேசக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்கதாக மாத்தி கொடுக்கக்கூடியது இந்த பஞ்சேந்திரிய தவம். இன்னமும் காது பார், எதை வேணாலும் உள்ள போட்டுக்கும், ஆனா போட்டுட்டு சும்மா இருக்கும்போது அதை டெவலப் பண்ணும் பாருங்க. எப்படிதான் அதை டெவலப் பண்ணும், பொறாமைய பேராசைய வஞ்சத்தை எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து ஒரு பெரிய பலூனாட்டம் பண்ணி வச்சுக்கோ. அப்படி பண்ணுச்சுன்னா உடல்ல ஜீவகாந்தம் முழுவதுமாக குறைய ஆரம்பிக்கும். என்ன அவ்வளவு ஃபாஸ்டா வேலை செய்யுது, அப்போ உடல்ல நோய் வர்றதுக்கான வாய்ப்பு. இன்னமும் மத்தவங்களோட இது வாங்கி வாங்கி வச்சு மனசுக்குள்ள அவங்க மோசம் இவங்க மோசம் அவங்க மோசம் சொல்லி 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 கெடுவான் கேடு நினைப்பான். நாமளும் கெட்டு அடுத்தவங்களையும் கெடுக்கிறது தான் இந்த காதுகளிலிருந்து வரக்கூடிய ஒளியின் மூலம் நடைபெற நிகழ்ச்சி. இப்ப காதுல தவம் பண்ணீங்கன்னா எது தேவையோ அதை மட்டும் உள்ள கொண்டு போயிரும். நமக்கு தேவையில்லை, இது வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா காதை அப்படியே வெளியில அனுப்பிடும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்னஸ் இந்த பஞ்சேந்திரிய தவத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஆனா இது எப்போ செய்யலாம் அப்படின்னா தொடர்ந்து, அதாவது இந்த புலன்கள் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வர வரைக்கும் நாம தொடர்ந்து முயற்சி செய்யதான். முயற்சி நம்மளுடையது, அப்புறம் விளைவு இறைவனுடையது. செயல் நம்மளுடையது, விளைவு இறைவனுடையது. அப்படி ஆழ்ந்தாழ்ந்து இந்த பஞ்சேந்திரியங்கள் மேல தவம் பண்ண 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 ஒரு காலகட்டத்துல இந்த புலன்கள் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வந்து போகும். வந்ததுன்னா ஆனந்தம் மட்டுமே. ஔவையார் சொல்லும் போதும் சொல்றாங்க, இந்த அஞ்சு புலனும் வெளியில போயிருது, இது உள்ள வந்தாதான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அப்ப பாருங்க, உள்ள திரும்புறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு வழி உண்டா அப்படின்னா, பக்தி மார்க்கத்துல இதெல்லாம் நமக்கு கொடுத்தாங்க. கோயிலுக்கு போனா முதல்ல கண்ணுல பார்த்ததையும் உருவத்தை கண்ணை மூடணும், மூடிக்கணும். ஜீவகாந்தம் இனி வெளியில போகக்கூடாது, கண்ணை மூடி சாமி கும்பிடணும். ரெண்டாவது, ஓசையை கொடுத்தாங்க. இந்த ஓசையை தவிர வேற எந்த ஓசையும் கேட்க கூடாது, அதனால அந்த ஓசையை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நாக்குக்கு நீர் கொடுத்தாங்க, இல்லமோ பிரசாதம்னு ஒண்ணு சுவையை கொடுத்தாங்க. இது அளவோட முறையோட அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களெல்லாம் கொடுக்கும்போது பாருங்க, அளவோட கொடுத்தாங்க. இதுதான் அளவு, இதுக்கு மீறின ஜீவகாந்தா எச்ச செலவாகும். அதுக்காக அங்க பிரசாதம்னு ஒண்ணு வச்சாங்க. இப்படி புலன்கள் அங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு அன்னைக்கெல்லாம் இப்படி ஜீவகாந்த வழியில வரும், உயிர் செலவாகுது அப்படின்னு எல்லாம் சொன்ன மக்களுக்கு புரியல. முந்தையோர்கள் அகத்தவத்தில் முற்றுணர்ந்த போதிலும்
மொழிபவதற்கு ஒவ்வமையின்றி முட்டி மோதி நின்றன. இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் எளிதில் இயங்கும் மின்சார மூலம் விளக்கிடலாம் அப்படின்றாரு சாமிஜி. அப்போ இப்போ சாமிஜி இந்த காலகட்டத்துல பாருங்க, உயிர்னா என்ன, அது எப்படி சுத்துது, அது எப்படி செலவாகுது, புலன் வழிய எப்படி வெளியில போகுது, மீண்டும் நமக்குள்ள எப்படி வந்து பதியுது, நமக்கு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத விளக்கமா கொடுத்துருக்கிறார். அப்படி அந்த விளங்கிட்டு நல்லா விளங்கிட்டீங்கன்னா எப்பவுமே உங்க ஐந்து புலனும் அப்படியே விழிப்பு நிலையிலேயே இருக்கும். ஒரு பொருளை கண்ணு பார்த்ததுன்னு வையுங்களேன், உடனே வாங்கணும்னு எண்ணம் வரும். ஆனா நீங்க நல்லா தவம் பண்ணி பழகிட்டீங்கன்னா பார்த்ததையும் இந்த பொருள் இல்லாம என்னால் வாழ முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பாருங்க, அந்த பொருள் அங்கேயே இருக்கட்டும், வாழ்க வளமுடன் வந்துடும். அதுக்கான எந்த முயற்சியும் செய்யாது, இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஆனந்தமா வாழ்க்கை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும் இந்த மனம். கண்ணு நாக்கம் அப்படித்தான், எந்த உணவு எடுத்தீங்கன்னாலும் அளவோட முறையோட. அதாவது நம்ம சாமிஜி ஒரு முறை ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க கூட உமா அக்கா வருவாங்க. அப்போ அவங்க பரிமாறுறவங்க, சாப்பாடு கொடுக்குறவங்க சொல்றாங்க அந்த ஹவுஸ் ஓனர், இது மாதிரி சாமிஜி என்ன சாப்பிடுவாரு, நாங்க என்ன செய்யட்டும் அப்படின்னு. அந்த உமா அக்கா சொன்னாங்க, சாமிஜி ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிடுவாரு, இத்தனோண்டு அதுக்கு ஒரு கூட்டு இருந்தா சரி, வேற ஒன்றும் பெருசா சாமிஜிக்கு வேண்டாம் அப்படின்னு. ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடுவாரு, ஆமா ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடுவாருன்னு சொல்றாங்க. இந்த அம்மாவுக்கு ஆசை சாமிஜிக்கு ரெண்டு சப்பாத்தி எப்படியாவது கொடுத்துடணும். அப்ப மாவை வந்து கொஞ்சம் பெருசா வச்சு சப்பாத்திய கொஞ்சம் பெருசா திரட்டினாங்க. சாமிஜி ஒரு சப்பாத்தி தானே சாப்பிடுவாரு, இப்ப ரெண்டு சப்பாத்தி ஒரு சப்பாத்திய பண்ணி சாமிஜிக்கு கொடுத்தாங்க. சாமிஜி பிளேட்ல போட்டாங்க, பார்த்தாங்க, கையில எடுத்து பார்த்தாங்க. பார்த்ததையும் அந்த சப்பாத்திய ரெண்டா பிச்சு அப்படியே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வச்சுட்டாங்க. பாருங்க, விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஒரு மகான் கிட்ட எவ்வளவு விழிப்புணர்வு இருக்குது அப்படின்னு. இதே நமக்கும் வரும், அதுக்குதான் இங்க பஞ்சேந்திரிய தவம் கொடுத்துருக்குறாங்க. இது போதும் அப்படிங்கிற ஒரு நிறைவு மனதுக்கு கெட்டி போகும். இது சாப்பிட்டா உடலுக்குள்ள என்னென்ன நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறத அப்படியே சினிமா பாக்குற மாதிரி வரும். அதனால இந்த உணவுல அந்த கண்ட்ரோல் வந்துடும். இது மாதிரி ஐந்து புலன்களும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்ததுன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை, உயிரை, சிவத்தை தரிசிக்கிறதுக்கு மிக 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 எளிய வழி பஞ்சேந்திரிய தவம். தொடர்ந்து செய்துவாங்க, அதாவது வாரத்துல ரெண்டு நாள் அப்படின்னு, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் செய்யணும். ஏன்னா நம்ம காட்டுல போய் உட்காந்துருக்குல, குடும்பத்தோட இருக்கிறோம், உட்காந்துருக்கும் போது எத்தனை நேரம் நாம தோளோட தொடர்பு வச்சுக்குவோம்னு பாருங்க. ஒரு மூணு நிமிஷம் உட்காந்தோம்னா ஜனப்பொழுதுதான் தோளோட தொடர்பு வச்சுக்குவோம், அதுக்குள்ள எங்கேயாச்சும் போக மறுபடியும் கூட்டிட்டு வந்து தோளை பாருன்னு சொல்லணும். இப்படி தொடர் நிகழ்ச்சியா தான் இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த மனசும் அதுவும் ஒண்ணு சேரும். வெளியிலேயே போய் பழகுனத இப்ப திடீர்னு உள்ள வானா அது சிரமப்படும், வரவும் வராது. கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த குழந்தைங்களை தட்டி கொடுத்து சாக்லேட் கொடுக்குறவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் கூட்டிட்டு வந்து ஆகணும், வேற வழி இல்லை. அதனால தொடர்ந்து ஒரு முயற்சி, ஒரு ரெண்டு வருஷ காலம், வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் இந்த பஞ்சேந்திரிய தவத்தை செய்து பாருங்க ஒரு வருஷம். அப்போ உங்களுக்கு இது நல்லா புலன்படும். அந்த அளவுக்கு இங்க சாமிஜி நமக்கு பஞ்சேந்திரிய தவத்தை கொடுத்துருக்குறாங்க. அதாவது புலன்கள் மேல மனதை செலுத்தி தவம் ஏற்றது. அப்படி பண்ணுனா இந்த மனமானது அந்த புலன் மயக்கத்திலிருந்து விடுபட்டு போகும். மனம் வந்து அந்த புலனோட போய் மயங்கி நிக்குது, அந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டு போகும். அந்த மனம் தன்னை பொருள், அந்த பொருள் மயக்கத்திலிருந்து விட்டு போகும். இந்த பொருள் இல்லாம நம்மளால வாழ முடியாதாங்கிற போது பொருள் மயக்கத்திலையும் விட்டு போகும். உயிரை உணர்ந்து அந்த ஆன்மலயம் ஞானம் அது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. மனம் எப்பப்பார் விழிப்புணர்வுல இருக்கும்,
எண்ணம் சொல் செயலில் ஒரு ஒழுங்க ஒழுக்கம் கிடைக்கும். இந்த சொல் சொன்னா என்னாகும், இந்த எண்ணம் நினைச்சா என்னாகும் அப்படிங்கிற அளவுக்கு அதுல ஒரு விழிப்புணர்வு வரும். ஐந்துலயும் அளவு முறை கிட்டும். எப்ப பாரு மனசு அமைதியா இருக்கும் இந்த பஞ்சேந்திரிய தவத்தின் மூலமாக. சாமிஜி நல்லா வடிவமைச்சு கொடுத்துருக்கிறாரு. இன்னமும் கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆமை வச்சிருப்பாங்க. நார்த்துல எல்லாம் சிவனை உள்ள வச்சிருப்பாங்க, குழிக்குள்ள வச்சிருக்கிறாங்க, மேல ஒரு ஆமைய வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் நந்தி வைக்கிற மாதிரி அங்க ஒரு ஆமைய வச்சிருக்கிறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா ஆமை மேல நின்னா அப்படியே நந்திய சிவனை பார்க்கலாம். அந்த வியூ கரெக்டா அமைச்சிருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? ஐந்து புலனும் உள்ள ஒடுங்குச்சுன்னா, ஆமை மாதிரி ஒடுங்குச்சுன்னா உள்ள இருக்கிற ஆன்மாவை நீங்க தரிசிக்கலாம். அன்னைக்கு சொல்ல தெரியல, அதனால சிம்பாலிக்கா வச்சாங்க. இப்ப நாம ஆமை மேல போய் அங்க இருக்கிற சிவனை பார்த்துட்டு இதை கொடு அதை கொடுன்னு வேண்டிட்டு வந்திருக்கோம் வரோம். இது பக்தி மார்க்கம், அது தேவைதான். அதுக்கப்புறம் ஞான மார்க்கத்துக்கு வரணும். நாமும் இப்ப வந்திருக்கிறோம் ஒரு குருவின் மூலமாக. இந்த ஞான மார்க்கத்துல நம்ம இதை சிறப்பா செயல்படுத்தி ஐந்து புலன்களையும் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். ஒரு 2 நிமிட இடைவெளிக்கு பின் நாம் தவம் இயற்ற இருக்கிறோம். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை அவர்கள் சூக்குமமாக
நிறைந்து நின்று நம் அனைவரையும் வழி நடத்துவார்களாக. குருவின் சூக்கும சரீரம் நம்மோடு இணைந்து கொள்ளட்டும். மனம் தன்னை முழுவதுமாக இறை உணர்விற்கு தயார்படுத்திக் கொள்ளட்டும். எண்ணங்களிலிருந்து விடுபட்டு, உலக இன்பங்களிலிருந்து விடுபட்டு, இறை உணர்விற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளட்டும். நல்லா முதுகுத்தண்டு நேர அமர்ந்து கொள்வோம். நாடி சுத்தி பயிற்சி செய்வோம். இடது மூக்கு வழியாக மூச்சை உள் இழுத்து, வலது மூக்கு வழியாக வெளித்தள்ளி, வலது மூக்கு வழியாக உள் இழுத்து, இடது மூக்கு வழியாக வெளித்தள்ளுவோம். ஆழ்ந்து ஒரு 10 முறை நல்ல முதுகுத்தண்டு நேரா இருக்கட்டும். இடது மூக்கு வழியாக சுவாசத்தை வெளித்தள்ளி கைகளை கோர்த்து அமர்ந்து கொள்வோம்.
அப்படியே முதுகு தண்டுக்குள்ள வாங்க. உடல் அசைவில்லாம அமர்ந்திருக்கிறோம். அப்படியே கும்மிருட்டு இருட்டுக்குள்ள அப்படியே உங்க முதுகுத்தண்டினுடைய உள் பகுதிக்கு வாங்க. அப்படியே மூலாதாரம் உயிரினுடைய நடு மையத்திலே மனம் அப்படி இணைந்து கொள்ளட்டும். மூச்சு மனமும் ஒரு சீர ஆக்னா சக்கரம் விட்டு கொண்டே மூலாதாரம். அப்படி ஆக்னா சக்கரத்திலையும் இயக்கம் கிடைக்கணும், மூலாதாரத்திலையும் எங்க கிடைக்கணும் பாருங்க, கூர்ந்து கவனிங்க. தண்டுவட சுத்தி உடல் இருப்பதே இப்ப தெரியல. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின நல்ல உணர்வுக்கு கிட்டட்டும். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அப்படி விரல் நுனி வரைக்கும் உணர்ந்து பாருங்க. அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் பஞ்சேந்திரிய தவம் தொடு உணர் கருவியாகிய தோளின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறோம். உடலை ஒரு சிலை போல கல் சிலை போல பாவனை பண்ணி தோல் முழுவதும் மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம். உடலுக்குள் உற்பத்தியாகிற ஜீவகாந்தம் தோளின் வழியாக அப்படி ஒரு அழுத்தி நிக்குது பாருங்க. வெளியில இருக்கிற வான்காந்தம் அப்படியே உள்ள அழுத்து அடி அந்த தோல் முழுவதும் ஒரு லேயர் அப்படியே மனம் செலுத்துவோம்.
சுவை உணர் கருவியாகிய நாக்கின் மீது தவம் தொடங்க இருக்கிறோம். நாக்க லேசா மேலெண்ணத்துல அப்படியே முட்ட வச்சுக்குவோம். அப்படி நுனி நாக்குல இருந்து அந்த அடி நாக்கு வரைக்கும் அப்படியே அந்த உணர்வு கூர்ந்து கவனிப்போம். ஒவ்வொரு செல்லோட்டும் மனம் அப்படியே தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளட்டும். மனம் முழுவதும் அந்த ஒவ்வொரு செல்லோடவும் அப்படியே இணைந்து நிற்கட்டும். வாசனை உணர் கருவியாகிய மூக்கின் மீது தவம் தொடங்க இருக்கிறோம். அப்படியே அந்த காத்து உள்ள போய் மோதற இடம் ஆக்னா சக்கரத்துக்கு கொஞ்சம் கீழே வந்து பாருங்க. மூக்கினுடைய உள்பகுதி அப்படியே மேல் மூக்க பாருங்க. அப்படியே ஒவ்வொரு செல்லா பார்த்து அப்படியே உள்ள வாங்க. மூக்கின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம்.
ஜிவ்வுன்னு ஒரு உணர்வு, நல்லா உணர்ந்து பாருங்க. பார்வை உணர் கருவியாகிய கண்களின் மீது தவம் தொடங்க இருக்கிறோம். அப்படியே உங்க வலது கண்ணை பாருங்க, அப்படி உள்ள இருந்து பாருங்க. உங்க நரம்பு, சின்ன சின்ன நரம்புகளை எல்லாம் அப்படியே கூர்ந்து கவனிங்க. வலது கண்ணை அதே இடது கண்ண பாருங்க. இரண்டு கண்களையும் ஒரு சீர கூர்ந்து கவனிப்போம். ஓசை
உணர் கருவியாகிய காதுகளின் மீது தவம் தொடங்கியிருக்கிறோம். அப்படியே வலது மடலை பாருங்க, வெளியில இருக்கிற மடல், காது மடல், அப்படியே அந்த ஓட்டக்குள்ள வாங்க. ஏன் அந்த சின்ன சின்ன நரம்புகள், அதாவது நூலிழை மாதிரி உள்ள நரம்புகள், அப்படியே வலது காது முழுவதும் பாருங்க. அப்படியே உள்ள இருக்கக்கூடிய நரம்புகளை எல்லாம் பாருங்க. இப்ப அப்படியே இடது காதுக்கு வாங்க. ஏன் அந்த சின்ன சின்ன நரம்பு, அப்படியே அந்த மடல் எல்லாம் பாருங்க. இரண்டு காதுகளையும் ஒரு சீர கூர்ந்து கவனி. அப்படியே மெதுவா ஆக்னா சக்கரம், அப்படியே ஆக்னா சக்கரம் நல்லா உயிரினுடைய அசைவை கூர்ந்து கவனிப்போம். அந்த அழுத்த உணர்வுக்குள்ளேயே ஒடுங்கி நிற்போம்.
நல்லா ஒடுங்கி புள்ளிய ஒடுங்குங்க. ஆக்னா சக்கரத்துல அப்படியே உயிரினுடைய அசைவு, அசைவினுடைய நடு மையம், அந்த மையத்துக்குள்ள அப்படியே போகும். எண்ணம் வந்தா ஒதுக்கிருங்க. இந்த அனுபவம் தான் உங்க வாழ்க்கையை சரி பண்ணும். அதனால அப்படியே உள்ள வாங்க. அப்படியே மேல வாங்க. துரியம் உச்சி மையம். நல்லா நல்லா ஒடுங்கி ஆழ்ந்து உள்ள ஒடுங்கி நிற்கிறோம். ஏற்கனவே நம்ம துரிய தவம் பண்ணி பண்ணி பழகிருக்கிறோம். நல்லா ஒடுங்குங்க. உடல் அற்று நான் மட்டும். துரியம் உடல் உணர்வு அற்று, எண்ணங்கள் அற்று, அப்படியே உள்ளே உள்ள அழுத்தத்திற்குள்ளே புள்ளியாக ஒடுங்கி ஆழ்ந்த அமைதி நிலை.
ஆழ்ந்து ஒடுங்கி, இன்னமும் ஒடுங்கி ஒடுங்கி துரியும் உடல் உணர்வாற்று எண்ணங்கள் அற்று நாம் மட்டும். ஆழ்ந்த அமைதியிலே தவத்தை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவவிட்டுக் கொள்வோம். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். துரியம் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க்கை துணைக்கு வாழ்த்து. நல்லா மனதார அப்படியே வாழ்த்துங்க.
பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தோரை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில்துறையிலே தினசரி கடமையிலே நம்மோடு தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் எதிரிகளாக இருப்போர் எவரேனும் இருப்பினும் அவர்களும் மனம் திருந்தி வாழ கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வல்லமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வல்லமுடன். ஆழியாரில் அமைந்துள்ள அறிவு திருக்கோயில் வாழ்க வல்லமுடன். உலகெங்கிலும் உள்ள அறிவு திருக்கோயில்களும் அதனை சார்ந்த தவ மையங்களும் வாழ்க வல்லமுடன். சாமுண்டிபுரம் அறிவு திருக்கோயில் வாழ்க வல்லமுடன். சாதனை மார்க்கம் வாழ்க வல்லமுடன். உலக மக்கள் அனைவரும் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து விடுபட்டு பூரண நலமுடன் வாழ வாழ்க வல்லமுடன். இந்திய அரசு வாழ்க வல்லமுடன். தமிழக அரசு வாழ்க வல்லமுடன். மருத்துவர்கள் செவிலியர்களும் வாழ்க வல்லமுடன். மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் வாழ்க வல்லமுடன். காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் காவலர்கள் வாழ்க வல்லமுடன். மாநகராட்சி ஆணையர், நகராட்சி பேரூராட்சி அலுவலர் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் வாழ்க வல்லமுடன். விவசாயிகள் மற்றும் உணவுப் பொருள் வழங்குவோர் வாழ்க வல்லமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வல்லமுடன். உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் இருண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வல்லமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள் உணர்வாய்ப் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்றுய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வல்லம். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப்பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப்பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப்பொழிய மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வள்ளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். இந்த இனிமையான மதிய வேளையிலே இறையோடும் குருவோடும் இணைவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளம்.